புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நியமன சட்டமன்ற உறுப்பினருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவருடன் இருந்த மற்ற அரசியல் பிரமுகர்கள் கலக்கத்தில் உள்ளனர் கொரோனாவின் இரண்டாவது அலை புதுச்சேரியில் அதி விரைவாக பரவி கடந்த மாதம் உச்சத்தை தொட்ட நிலையில் தற்போது படிப்படியாக குறைந்து வருகின்றது கொரோனா தொற்றுக்கு முதலமைச்சர் அரசியல் பிரமுகர்கள் அரசு துறை அதிகாரிகள் காவல்துறையினர் முன்கள பணியாளர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் புதுவை சட்டமன்றத்திற்கு மத்திய அரசால் நியமனம் செய்யப்பட்டுள்ள நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபிற்கு கடந்த சில நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு தொற்று அறிகுறியுடன் இருந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் அவருக்கு பரிசோதனை செய்ததில் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து அவர் மருத்துவர் ஆலோசனைப்படி வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டு மருந்துகள் உட்கொண்டு வருகின்றாா் இந்நிலையில் புதுச்சேரி சட்டசபைக்கு என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே அமைச்சர்கள் பதவி பங்கீடு சபாநாயகர் பதவி குறித்து உரசல் இருந்து வந்த நிலையில் பல முறை பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவும் பங்கேற்றார் அவருக்கு கொரோனா தொற்று இரு இந்நிலையில் தற்போது அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலக்கத்தில் உள்ளனர்.